ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். 2016 டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன என்று கிரக நிலைகளை ஆராய்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலே ராகு பகவான், 5ஆம் இடத்திலே குரு பகவான், 7ஆம் இடத்திலே சூரியன் சனி பகவான், 9ஆம் இடத்திலே செவ்வாய், 10ஆம் இடத்திலே கேது பகவான் சஞ்சரிக்கும் இக்காலங்களிலே உங்களுக்கு ஓரளவு நற்பலன் என்று தான் சொல்ல வேண்டும். 4ஆம் இடத்தில் ராகு எதிர்பாராத தனவரவையும் பணவரவையும் அளிப்பார். அதோடு இடம் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க வேண்டிய ஒரு வாய்ப்பும் அமையும். குரு பகவான் 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே இதுவரை வீட்டில் தள்ளி போன சுபகரியங்கள் இனிதே நடந்தேறும். ஒரு சிலருக்கு திருமணம், ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமையும். 7ஆம் இடத்திலே சூரியன் சனி பகவான் சஞ்சரிப்பது காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் அமையும். ஒரு சிலருக்கு புதிதாக லவ் அஃபயர்ஸ்க்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமையும். 9ஆம் இடத்திலே செவ்வாய் சஞ்சாரம் செய்வது ஒரு சிலருக்கு ஹையர் எஜுகேஷனுக்கான வாய்ப்பும் அப்ராட் செல்வதற்கான சந்தர்ப்பமும் அமையும். 10ஆம் இடத்திலே கேது பகவான் சஞ்சாரம் செய்வது வேலையில் முன்னேற்றமும் கௌரவமும் அந்தஸ்து புகழும். ஒரு சிலருக்கு வேலையின் காரணமாக உத்தியோக உயர்வும் ஊதிய உயர்வும் அமையும். அதே சமயத்தில் ராகு பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் காலங்களில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். 4ஆம் இடம் தாயை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும். அங்கு ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருத்தல் வேண்டும். 5ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் காலங்களில் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படும், மகிழ்ச்சி உண்டாகும், அவர்களால் நற்பலன்கள் ஏற்படும். 7ஆம் இடத்திலே சனி பகவான் உயர் அதிகாரிகள் விஷயத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். சகர தொழிலாளர்கள் விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். 9ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் தெய்வ அனுகூலம் உண்டு. ஹையர் எஜுகேஷன் மட்டுமல்ல, ஒரு நீண்ட தூர ஸ்தல யாத்திரை செல்வதற்கும் வாய்ப்புகள் அமையும். குறிப்பாக 9ஆம் இடம் வெளிநாடு, வெளி மாநிலங்கள், தூரதேச பிரயாணங்கள் செல்வதற்கான ஒரு சந்தர்ப்பமும் இம்மாதம் அமையும். 10ஆம் இடத்திலே கேது பகவான் சஞ்சாரம் செய்வது உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். எல்லாவற்றுக்கும் மேலாக 9ஆம் இடத்திலே செவ்வாய் சஞ்சாரம் செய்வது சகோதர சகோதரிகளால் நற்பலன்கள் ஏற்படும். அவர்களால் நமக்கு நன்மையும் நம்மளால் அவர்களுக்கு நன்மையும் அமையும். மேலும் குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்திலே 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் அடிக்கடி கலந்து கொள்ள வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமையும். அதோடு டூர் செல்வதற்கான வாய்ப்பும் என்டர்டைன்மெண்ட் அதிகமாகவும் இக்காலங்களிலே உங்களுக்கு இருந்து வரும். 4ஆம் இடத்திலே ராகு பகவான் உடல் ஆரோக்கியத்தில் மட்டுமல்ல, இதிலையும் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருத்தல் நலம். 9ஆம் இடத்திலே செவ்வாய் வெளிநாட்டு பயணங்களை உருவாக்குவது மட்டுமல்லாமல் பாஸ்போர்ட் விசா இவற்றை கிடைப்பதில் ஏற்பட்ட தடைகள் நிவர்த்தியாகி அதன் மூலமாக நற்பலன்கள் ஏற்படும். 7ஆம் இடத்தில் சனியும் சூரியனும் வடக்குகள் இருப்பின் வடக்குகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வடக்குகளால் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படும். உடம்பிலே ரெசிஸ்டன்ஸ் பவர் குறைந்து காணப்பட வேண்டிய காலகட்டங்கள். அதோடு கூட குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பது வேலையில் கவனமாக இருத்தல் வேண்டும். அடிக்கடி வேலையில் லீவு போடுவதற்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இக்காலங்களில் நடந்திடும். எனவே எதிலும் சற்று முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லதாகும். உங்களுடைய லக்னத்திற்கு ராசிக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் நல்ல இடத்தில் சஞ்சரிப்பதால் நல்ல வேலையாட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் அவர்களால் உங்களுக்கு நன்மையும் ஏற்படும். மொத்தத்தில் இம்மாதம் ஓரளவுக்கு சிறப்பானது என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கும் இக்காலங்களிலே அருகிலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று செவ்வாய்க்கிழமை முருகனை வணங்கி வர நற்பலன்கள் ஏற்படும். மேலும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கும் இக்காலங்களிலே அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று அங்கு இருக்கக்கூடிய பிரம்மதேவனை வணங்கி வர நற்பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.